வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். சொரியாசிஸ் அப்படின்ற நோயை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாக இந்த சொரியாசிஸ் நோய் வரும்போதே வந்துட்டு பல பேருக்கு ஒரு விதமான ஐயம் வந்துடும். ஐயோ நம்ம உடம்புல பிற பாகங்களையும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாரும் நம்ம கிட்ட அண்டுவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இதனாலே பல ஃபங்க்ஷன்ஸ்க்கு அவங்க போக மாட்டாங்க, ஒரு மாதிரி ஐடியலாகவும் அவங்க மனசில் ஒரு இறுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. இந்த சொரியாசிஸ் எதனால் ஏற்படுது, அதில் நம்ம எப்படி வெளிவரலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நமக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸாக வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான். ஒரு நபர்கிட்டருந்து இன்னொரு நபருக்கு பரவக்கூடிய ஒரு நோய் கிடையாது, இது பரம்பரையாக வரக்கூடிய ஒரு நோய். இப்போ அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சோரியாசிஸ் நோய் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதாவது நிறைய பேர் வந்து என்னோடய ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை, அப்பா அம்மாவுக்கும் இல்லை, தாத்தா பாட்டிக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்கிறவங்கள மட்டும் யோசித்து சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு இரண்டு மூன்று தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்தால் கூட அதுக்கப்புறம் நமக்கு திரும்பவும் வந்து இந்த சோரியாசிஸ் நோய் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வீட்டில் எந்த நபர்ஸ்க்குமே இல்லை, எனக்கு மட்டும் ஏன் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய டிப்ரெஷனாக வந்து இருப்பாங்க. ஸோ தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து வரும். இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்குது இந்த சோரியாசிஸ் நோய் இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக யாருக்குமே இருக்காது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு இந்த பரம்பரையாக வரக்கூடிய நோய், எப்படி வந்து இப்போது சர்க்கரை நோய் வந்து நமக்கு பரம்பரையாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் மாதிரி, இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் இந்த சோரியாசிஸ் நோயும் நமக்கு இந்த மாதிரி பரம்பரையாக வரக்கூடிய நோய் தான் நம்ம புரிஞ்சிக்கணும். இது ரத்தத்திலே ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு இந்த நோய் வந்து நமக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இப்போது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்பொழுது ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் இந்த சோரியாசிஸ் நோய் வந்து அவங்களுக்கு தொடும்பொழுதோ இல்லை அவங்களோட க்ளோஸாக இருக்கும்பொழுதோ நமக்கு அவங்கக்கிட்டேருந்து நம்மக்கிட்ட இது பரவாது. இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம வந்து சகஜமாக பழகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். நம்ம சகஜமாக பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்து வரும். எப்பயுமே ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னா மன ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட யாருமே சோஷியலாக பேச மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இது பரவக்கூடிய பிரச்சனைகள் கிடையாது. ஸோ அந்த அந்த நோயாளியை வந்து நம்ம ஈஸியாக வந்து அவங்கள அவங்கக்கிட்ட பழகிறதுக்கு நம்ம பழகிக்கணும். இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம பிளட்லேயே என்ன ப்ராசஸ் நடக்குது, இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம உடலே வந்து ஒரு மருத்துவம் இருக்குது. நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் தான் நம்மளோட உடலை வந்து எந்தவித நோய்களும் தொற்றாத அளவுக்கு பார்த்துக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு சிகிச்சை முறைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஜென்ரலாகவே நம்மளை சுற்றி வந்து கிருமிகள் இருக்கும், நம்ம சாப்பிட்ற உணவுகள்லையும் நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும். பட் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அது போராடிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் என்ட்ரு ஆனால் கூட அந்த நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த நோய் அப்படிங்கிற நிலைமையே நமக்கு இருக்காது. ஸோ முன்னோர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 60 வயது 70 வயதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் வந்து வீட்டில் இருப்பாங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் அடிக்கடி சளி தொந்தரவுகள், ஸோ எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகுது. அது காரணம் நம்மளோட இம்யூன் லெவல் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக வந்து ஒரு நபருக்கு வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருந்தது அப்படின்னாலே பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம உணவு பழக்க வழக்கங்களையும் சரி லைஃப் ஸ்டைலையும் சரி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுது, அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எந்த ஒரு கிருமியுமே அஃபெக்ட் ஆகலை, நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னால் கூட ஒரு ஆன்டிஜன் பாடியில் என்ட்ரு ஆகிடுச்சு, ஒரு கிருமி வந்து நம்ம உடலில் வந்து என்ட்ரு ஆகிடுச்சு, அதை வந்து நம்ம அந்த செல்களை வந்து பல மடங்காக உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை வெளியேற்றணும் அப்படிங்கிற ப்ராசஸில் அது அதிகப்படியான செல்களை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஆனால் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் என்ட்ரு ஆகிருக்காது, பாடியில் வந்து எந்த ஒரு தொற்றும் வந்து ஏற்பட்டிருக்காது. பட் ஆனால் ஒரு சில ராங் கேல்குலேஷன்னால் அந்த வெள்ளை அணுக்களே என்ன பண்ணுன்னா
அந்த கிருமியை அஃபெக்ட் பண்ணுன்றதுக்கான அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலே வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களே வந்து அழிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ இதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்பவுமே வந்து கிருமியை மட்டும்தானே அது வந்து அஃபெக்ட் பண்ணும், பட் ஆனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான செல்லை வந்து அதை அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு அணுக்களே வந்து ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய செல்களை வந்து நமக்கு அழிக்கக்கூடிய ஒரு தன்மை, இதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது பர்டிகுலராக எந்த இடத்துல வேணாலும் நமக்கு அஃபெக்ட் ஆகலாம். இப்போ குறிப்பாக வந்து போன்ஸில் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்கின்ல அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையுமே வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ ஸ்கின்ல மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கு, மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த செல்கள் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையுமே அது அழிச்சிக்கிட்டே வரும். ஸோ பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையுமே வந்து அது அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு இருக்குது. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய தோள்களில் நமக்கு வெளிப்படுறதுனால நமக்கு இது தோல் சம்மந்தப்பட்ட சரும நோய்களில் நம்ம ஒரு வகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அதிகப்படியாக வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்ம தோள்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 layers வந்து இருக்கும். அது ஸ்டெம் செல்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு நார்மலாக ஒரு 24 days ஒன்ஸ் தான் நம்மளோட ஸ்கின் வந்து நமக்கு அதோட வாழ்நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் புதுப்பிச்சு நமக்கு செல்கள் வந்து உற்பத்தி ஆகும். பட் சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 4 நாட்களுக்கு ஒரு முறையும் அந்த தோல் வந்து அதிகமாக உரியும். ஸோ அதனால தான் நமக்கு தோல் உரிகிற தன்மை நம்ம கண்களுக்கு வந்து தெரியுது, நார்மலாக நமக்கு கண்களுக்கு தெரியறதில்ல. சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கின் எல்லாமே நமக்கு வெளியில் உரிகிற தன்மை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த தோள்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மீன் தோல், மீனோட செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரொம்ப திக்காக ஷைனிங்காக வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நம்ம எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் மாதிரி ஒரு பேச்சஸ் மாதிரி வரும், தோல் உரிகிற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அரிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், நம்ம சொரியும் பொழுது ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து சோரியசிஸோட எல்லா சிம்டம்ஸும். நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம இந்த நோயை வந்து கணிச்சு அதுக்குரிய சிகிச்சை முறை எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். ஸோ நிறைய பேர் வந்து பிம்பிள்ஸ் நினைப்பாங்க, இல்லை ஹீட்னால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வீட்லேயே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு சில விஷயங்கள். அப்போ என்னாகும்னா அந்த நோய் வந்து இன்னும் அதிகமாகி அதிகமாகி டிராஸ்டிக்காக வந்து டக்குன்னு பேச்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், தோல் உரிகிற தன்மையும் ரொம்ப அதிகப்படியாக காணப்படும். ஸோ அதனால தான் ஒரு சின்ன அறிகுறிகள் இருந்தாலும் நம்ம உடனே மருத்துவமனை அணுகிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நம்ம தோல் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆர்கன், நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கின் தான் சொல்கிறோம், தோல் தான் சொல்கிறோம். ஸோ இது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேற்றும். எப்படி வந்து நம்ம யூரின் வழியாக மலத்தின் வழியாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ரீட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம தோள்களையும் வந்துட்டு நம்ம கழிவுகள் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் அந்த உடலுக்குள்ளே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளியேற ப்ராசஸ் தான் நம்ம இந்த தோல் உரிகிற தன்மை அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம எப்படி வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு சில மூலிகை மருந்துகள் கொண்டு அந்த ரத்தத்தை சுத்தம் செய்வதன் மூலமாக அந்த தோல் உரிகிற தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்படி வந்து நம்மளோட பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேதிக்கு வந்து மருந்துகள் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸே. நம்ம பேதிக்கு மருந்துகள் எடுக்கும் பொழுதே அவங்களுக்கு தோல் உரிகிற தன்மை வந்து குறையறத நம்மளே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்துகள் எடுக்கும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், உடலில் எங்கெங்கெல்லாம் கழிவுகள் தங்கியிருக்கோ அது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதற்கப்புறமாக நம்மளோட மனநிலையும் நம்மளோட இந்த உடலுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்ம ரொம்ப கோபம், அதிகப்படியான டென்ஷன், பயம், இல்லை ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னா அந்த நோய்கள் வந்து அதிகமாகும். ஏன்னா என்ன ப்ராசஸ் நடந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்கள் என்ன நினைக்கும் அப்படின்னா நம்ம உடலை ஏதோ வந்து தாக்கப்போகுது, நம்ம உடலை தற்காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக செல்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி ஆகும். ஸோ நம்ம டென்ஷனாக இருக்கும்பொழுதும் அந்த செல்கள் வந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகும். நம்ம கொஞ்சம் சாந்தமாக இருந்தோம் அப்படின்னா செல்களும் சாந்தமாக இருக்கும். நம்ம கோவப்பட்டோம் அப்படின்னா அந்த செல்களும் அதிகப்படியான செல்கள் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ அப்போ நம்ம ஒரு மனிதன் அப்படின்னா கண்டிப்பாக கோபம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். பட் அதிகப்படியாக கோவப்படக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மன ரீதியான பிரச்சனைகளுக்கும்
இந்த தோல் சம்மந்தப்பட்ட ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ப்ராப்பராக எஜுகேட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து யோகாசனம், பிரணாயாம பயிற்சி, மனசை வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்துகிற மாதிரியான சிகிச்சை முறைகளோட பயிற்சி முறைகளும் நம்ம எடுக்க சொல்கிறோம். ஸோ இதை வந்து அவங்க டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணும். அதுக்கடுத்து உணவு பழக்க வழக்கங்கள். ஸோ என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு அதிகப்படியாக நமக்கு தெரியுதோ அந்த விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். அதில் மெயினாக வந்து ஃபுட்டு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னால இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகும். குறிப்பாக ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு வகையான அலர்ஜி இருக்கும். ஸோ அதை பர்டிகுலராக அவங்க கரெக்டாக கணிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை தெரிஞ்சிக்க முடியும். எந்த உணவு சாப்பிடும்பொழுது தோலில் பிரச்சனை அதிகமாகுதோ, அதாவது தோல் உரிகிற தன்மையும் அரிக்கிற தன்மையும் அதிகமாக தென்படுதோ, அந்த உணவு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக அசைவ உணவுகள் எடுக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சைவ உணவுக்கு மாறுறது நல்ல விஷயம். ஏன்னா இது ஒவ்வாமையான உணவுகள், அலர்ஜியான உணவுகள் வந்து நம்ம எடுக்கும் பொழுது திரும்பவும் ஒரு பக்கம் வந்து செல்கள் வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் நம்ம மருத்துவம் எடுத்துக்கிட்டே இருப்போம், குணமாயிட்டே இருக்கும். அப்போ ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. ஸோ அதனால் அலர்ஜியான உணவுகள் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு, மூலிகை சிகிச்சை முறைகள் எடுத்து ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை காண முடியும். இப்போ வீட்டில் இருந்தபடியே ஒரு சில வழிமுறைகளில் நம்ம இந்த தோல் நோயை நம்மளை அதோட வீரியத்தை வந்து நம்மளால் குறைக்க முடியும். அப்போ ஒரு சிறந்த ஒரு பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அருகம்புல் தான் ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து, நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட. ஸோ அருகம்புல் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு ஒரு 50 ml கஷாயம் மாதிரி போட்டு கொதிக்க வைக்கணும். கஷாயம் அப்படிங்கிறது நம்ம தண்ணி விட்டு நான்கில் ஒரு பங்கா நல்லா சுண்ட வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ந்து 48 நாட்கள் இந்த அருகம்புல் கஷாயம் எடுத்தாங்க அப்படின்னா பிளட்டோட இம்ப்யூரிட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆகிறது நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த சிகிச்சை முறைகளோட வீட்டில் இந்த உபயோகப்படுத்தக்கூடிய இந்த கஷாயத்தோட ஒரு ப்ராப்பரான ஒரு 6 மாதமோ 8 மாத காலமோ தொடர் சிகிச்சையின் மூலியமாக இந்த நோயை முழுமையாக குணப்படுத்திக்கலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலிங் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன சார், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருச்சியிலிருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கர். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்காக வேண்டிய கேள்வி தான். உங்கள் வயது? வயது 64. ஓகே ஃபைன் சார், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் வணக்கம் டாக்டர், சொல்லுங்க சார். எனக்கு 2014 வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க எனக்கு கழுத்துல. சரிங்க. கழுத்துல எலும்பு தேஞ்சி நரம்பு அழுத்தி இருந்து கை காலெல்லாம் வராம போய் பண்ணாங்க, எல்லாமே இப்ப சரியாயிடுச்சுமா? சரியாயிடுச்சுங்கம்மா எனக்கு. ஓகே, இப்ப வந்து எனக்கு வந்து ரெண்டு ஷோல்டரும் வந்து சதைய பிடிக்குது, அப்படி கைய லெப்ட் கை தூக்க முடியல. சரிங்க. நானும் எல்லா மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதிக் எல்லாமே பார்த்துட்டேன். ஓகே, இன்னும் ஒண்ணு எனக்கு சரியானபடி அந்த தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, வர்ம சிகிச்சை எடுத்து பாத்தீங்களா? வர்ம சிகிச்சை எடுத்து பாங்கே, வந்து ஒரு 6 மாசம் எடுத்து பார்த்தேன். சரிங்க, இதெல்லாம் எடுத்து பார்த்தேன். உங்களுடைய ப்ரோக்ராம நிறைய பாத்துக்கோ, நீங்க பேசும்போது நிறைய உங்களையே பாத்துக்கிட்டே இருப்பேன் நானு. சரிங்க, அதனால வந்து இப்ப உங்கள்ட்ட ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு லைன் கிடைச்சிருக்கு. எனக்கு அதாச்சும் ஏதாவது பண்ண முடியுமா? எனக்கு அதே பிடிக்குது கைய, ஷோல்டர் ரெண்டுமே வெயிட்டா இருக்குது எனக்கு. ஓகே சார், சோ உங்களுக்கு வயிறு உபசம், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லாம நல்லா எல்லாமே என்னோட உடம்பு எல்லாமே நார்மலா தான் இருக்கு எனக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்மளோட மருத்துவமனையில் ஒரு கோர்ஸ் ஆஃப் வர்ம சிகிச்சை எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களால் நீங்கள் பார்க்கலாம். திருச்சியில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டாக்டர் போய் பாருங்கள். இப்போ வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த தலஹானியோட ஹைட் வந்து பார்க்கணும். நம்ம ஷோல்டர் லெவலும் தலையோட லெவலும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஈவனாக வந்து நம்ம பில்லோ வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருந்தால் கூட, நமக்கு அலைன்மெண்ட் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான், அது வர்ம சிகிச்சையில் நம்மளால் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அதாவது நம்மளோட இந்த பாரம்பரிய மருத்துவத்தோட இந்த வர்ம சிகிச்சை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். இப்போது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் பூங்கற்பூரம் ஆட் பண்ணி கழுத்தில் மேல் பக்கம்லேருந்து நமக்கு கைகளின் வழியாக, ஷோல்டரின் வழியாக கீழ்ப்பக்கமாக நல்லா உருவி விட்டு
ஸோ உருவி விட்டு அப்படிங்கிறது நீங்கள் எந்த கம்ப்ரெஷன்ஸும் கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழித்து ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. ஸோ இதில் வந்து அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு 2 to 3 days வந்து நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள். அது கூட நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் டைரெக்டாக போய் பார்க்கலாம். ஸோ திருச்சியிலும் நம்மளோட வர்ம சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்ருக்கோம். ஸோ கரெக்டான அந்த வர்ம புள்ளிகளில் அழுத்தம் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் முழுமையாக குணமாகும். ஸோ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் கூட ஒரு 2 to 3 sittings வந்து நார்மலாக அவங்க கை வந்து மேலே உயர்த்துறது, கீழே நார்மலாக அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது, வெயிட்டே வந்து தூக்க முடியாது, எந்த ஆக்ஷனும் பண்ண முடியாது, ஷர்ட்ஸ் பட்டன்லாம் போட முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு 3 sittings இது கண்டிப்பாக க்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ சொல்லுங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சரண்யா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் திருவண்ணாமலையிலிருந்து கால் பண்ணுறேன் மேடம், செஞ்சி பக்கத்தில் இருந்து. ஓகே சரண்யா, அது யாருக்கான கேள்விம்மா? மேடம் இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் மேடம், 1 year ஸ்ட்ரோங் இருக்கு. ஓகே ஃபைன். உங்களோட வயதுமா மேடம்? எனக்கு 25 ஆகுது மேடம். ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. மேடம் எனக்கு 1 year கிட்னில ஸ்டோன் இருக்கு. ஓகேம்மா. நானும் பல ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டேன், அப்புறம் அலோபதியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்கம்மா. எனக்கு எதுவுமே கண்ட்ரோலே ஆகலை மேடம். ஓகே. ஸோ இது வந்துட்டு கிட்னியில் இருக்கக்கூடிய கற்களை நம்ம யூரின் வழியாக வெளியேற்ற முடியும். சரியா? ஸ்டோனோட சைஸ் தெரியுமா? தெரியும் மேடம், 0.5 சொல்லியிருக்காங்க மேம். ஓகே. ஸோ கிட்னிக்குள்ளே இருக்கா இல்லை இந்த யூரின் வரக்கூடிய அந்த பாதைகளில் பிளாக் இருக்குன்னு சொன்னாங்களா? அம்மா உங்களுக்கு கிட்னி உள்ள ஸ்டோன்ஸ் இருக்கா இல்லை அந்த வர கிட்னியில் இருக்கு மேடம்? ரைட் கிட்னியில் தான் இருக்குது. சரி ஓகே, பயப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக அது சரி பண்ணிக்கலாம். ஸோ யூரின் வழியாக இது கண்டிப்பாக நம்ம வெளியேற்ற முடியும். ஓகேங்களா? இப்போ தண்ணீரோட அளவு நீங்கள் கரெக்டாக குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 liters தண்ணி குடிக்கிறது நல்லது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை திருவண்ணாமலையில் இருக்குமா, அங்கே டைரெக்டாக போய் பாருங்கள். ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளில் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா பிரேக் ஆகி உங்களுக்கு யூரினில் வரும். கொஞ்சம் மைல்டாக ஒரு பெயின் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். யூரின் பாஸ் பண்ணும்போது ஃபில்டர் வச்சு பாஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்டோன்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். ரொம்ப லாங் பீரியடில் ஸ்டோன்ஸ் கிட்னியில் இருந்தது அப்படின்னா கிட்னி வந்து இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய நீர் காய்கறிகள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு எளிமையான ஒரு முறை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த ஜூஸ் தெரப்பியில் கூட நம்ம வெளியில் கொண்டு வரலாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பைனாப்பிள் ஜூஸ் வந்து எடுங்க. ஸ்டோன் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஸ்டோன் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம அந்த பைனாப்பிள் ஜூஸ் எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே நமக்கு யூரின் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் கரும்பு ஜூஸ் எடுக்கணும், அதுக்கு அடுத்த நாள் பைனாப்பிள் ஜூஸ் எடுக்கணும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு 15 days எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டோன் வந்து ஈஸியாக வந்து உள்ளேயே கரைஞ்சி நமக்கு யூரின் வழியாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து நமக்கு கீழாநெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகையிலையும் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு வெளியில் வரும். ஸோ நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி புளிக்காத மோரில் கலந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னாலே பொதுவாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அதிகப்படியாக நீங்கள் அந்த வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்தீங்க, நிறைய பேர் வந்து 1 to 1.5 months வரைக்கும் கூட டெய்லி வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்னாகனா உடலில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் எல்லாமே கரைஞ்சி நமக்கு யூரின் வழியாக வெளியில் வந்துடும். அப்போ உடல் வந்து ரொம்ப வீக்காகும், போன்ஸ்லாம் வீக் ஆகிறதுனால பாடி பெயின் வரும். ஸோ எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஒரு டியூரேஷன் அதுக்குன்னு ஒரு அளவும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வாழைத்தண்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 days மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யூரின் வழியாக அந்த ஸ்டோன்ஸ் வர்றது நீங்களே பார்க்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பயாப்சி மட்டும் எடுத்து பார்ப்போம். ஏன்னா என்ன வகையான ஸ்டோன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாற்றணும், உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் திரும்பவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி தக்காளி நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய விதைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு அருமையான ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நெரிஞ்சல் முள் கஷாயம், நீர்முள்ளி கஷாயம் வந்து குடிச்சிக்கலாம். சிறுபீலை செடியோட மூலிகை வந்து பவுடராகவும் உங்களுக்கு கிடைக்குது, ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளோட மருத்துவமனையில் ப்ராப்பராக ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது வெளியேற்ற முடியும், நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து சொரியாசஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். சொரியாசஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுத்தெரிஞ்சிக்கலாம். பொதுவாக சொரியாசஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வீட்டில் இருந்தபடி என்ன பண்ணலாம், நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், இல்லைன்னா கொஞ்ச நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, திடீர்னு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெரிய தயக்கமும் ஏக்கமும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ என்னென்ன விஷயங்களை ஃபாலோ அப் பண்ணால் ஒரு குறைவான முறையில் தாக்கம் ஏற்படும்? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக வந்து உபயோகப்படுத்தக்கூடிய சோப் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா கெமிக்கல் பேஸ்டு சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும், ஒரு ட்ரைனஸ், ஒரு வறட்சித்தன்மை வந்து வரும். அப்போ இன்னும் ஸ்கின் வந்து அதிகப்படியாக அவங்களுக்கு உரிய ஆரம்பிக்கும். அந்த வறட்சித்தன்மையினால ஒரு எரிச்சலான ஒரு ஃபீல் வந்து வர ஆரம்பிக்கும். அவங்க சொரியும் பொழுது உடனே வந்து ஸ்கின் வந்து கிராக் மாதிரி வந்து அது வந்து ப்ளீட் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ மூலிகை சார்ந்த குளியல் பொடி யூஸ் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து வெளிப்பிரயோகமாக எப்பொழுதுமே வந்து தைலங்கள், அதாவது ஆயில் வந்து நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். குறிப்பாக மெடிக்கேட்டட் ஆயில், மூலிகை தைலங்கள் கொண்டு நம்ம ஒரு 2 hours once வந்து ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து அந்த மெடிசன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணி ஸ்கின் ட்ரைனஸ் இல்லாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி தோல் உரிகிற தன்மையும் நமக்கு குறைவாக இருக்கும், அந்த உடல் எரிகிற தன்மையும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஸ்கின்ல வந்து அந்த ஒரு ஆயில் ரொம்ப எக்ஸசிவாக இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் நம்ம 2 hours once வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து டிராஸ்டிக்காக இல்லாத மாதிரி நம்மளால் பார்த்துக்க முடியும். அதுக்கடுத்து உள்ளுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீரோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ஸ்கின் தான் வந்து கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றக்கூடிய ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கிறதுனால ப்ராப்பராக வந்து தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவாங்க, மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துப்பாங்க, பட் ஆனால் தண்ணீர் வந்து குறைவாக குடிக்கும் பொழுது நமக்கு இந்த கழிவுகள் வெளியேறாமல் கழிவுகள் உள்ளேயே தங்கி நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும். ஸோ இப்போ வீட்டில் இருந்தபடியே ஒரு மூலிகை வந்து நம்ம மூலிகை தைலங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோரியாசிஸ்க்கு வந்து ஒரு அருமையான ஒரு மருந்து, நம்மளோட பாரம்பரியமான சித்த மருத்துவத்தில் இது முதல் மூலிகையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூலிகை வந்து வெட்பாலை. ஸோ வெட்பாலை அப்படிங்கிற மூலிகைகள் கொண்டு நம்ம வெட்பாலை தைலம் வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெட்பாலை தைலம் வந்து ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இதுக்கு தேவையான 2 பொருட்கள் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் வெட்பாலை இலைகளும் மட்டுமே போதுமானது. ஸோ ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடி பாத்திரமாக இருக்கலாம், இல்லை ஒரு இரும்பு பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த வெட்பாலை இலைகளோட நுனி, காம்புகள் இது எல்லாமே நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக அந்த இலைகளை வந்து கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் போட்டு அந்த இலைகள் வந்து முழுகிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அந்த பாத்திரத்தை சுற்றி வந்து ஒரு வெள்ளை ஒரு காடா துணி போட்டு நல்லா கவர் பண்ணிக்கணும். வெயிலில் வந்து வச்சு வச்சு எடுக்கணும். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக வச்சு எடுக்கும் பொழுது அந்த ஆயிலோட கலர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ப்ளூயிஷ் கலரில், ஒரு மாதிரி வயலட் கலரில் நமக்கு அந்த ஆயில் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இலைகள் எல்லாமே நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு பெயர் வந்து நம்ம சூரிய புடம் அப்படின்னு ஒரு சூரிய புடம் மூலமாக இந்த மருந்துகள் தயாரிக்கிறதுனால நம்ம சூரிய புடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகளை நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அந்த ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆயில் தான் ஒரு அருமையான ஒரு மருந்து இந்த சோரியாசிஸ் நோய்க்கு. ஒரு 2 hours once வந்து இந்த ஆயில் வந்து நம்ம எந்தெந்த ஸ்கின்லலாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நிறைய தளத்தலன் அப்ளை பண்ணி சூரியன் ஒளியில் ஒரு 1 hour இருந்துட்டு குறிப்பாக இளம் வெயிலில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குளியல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு குளித்ததுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு தோலில் இருக்கக்கூடிய ஈரம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதே வெட்பாலை தைலத்தை வந்து 2 hours once வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடிய ஆயில் வந்து ஜஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ இப்படி அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெட்பாலை தைலம் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இந்த வெட்பாலை இலைகளோடு இன்னும் நிறைய மூலிகைகள் கலந்து நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் நம்ம உள்ளுக்கும் நம்ம கொடுக்குறோம், அதே மாதிரி வெளிப்பிரயோகத்துக்கும் நம்ம உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். சோரியாசிஸ் நோய்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் மூலமாக உள்ளுக்கு ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளும் வெளிக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தைலங்களோட குளியல் பொடியும் நம்ம கொடுக்கறதுனால
இந்த நோயோட வீரியம் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட ஒரு 3-6 காலத்துக்குள்ளே இந்த முழுமையாக குணமாக ஆரம்பிக்கும். இதற்கு கூட உள்ளுக்கும் நிறைய மருந்துகள் வந்து இருக்குது. ஸோ அது ப்ராப்பராக நம்ம வீட்டில் ரெடி பண்ணி நம்ம எடுக்க முடியாது. ஸோ மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நாடி பரிசோதனை செய்து அதற்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கும்பொழுது ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தாலும் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஸ்டீராய்ட்ஸ் மெடிசன்ஸ் வந்து எடுப்பாங்க. எடுக்கும்பொழுது மேஜிக் மாதிரி அது கியூர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெடிசன் விட்டோன்னு திரும்ப வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் மூல காரணத்தை ரத்தத்தை சுத்தம் செய்யும் பொழுது நம்ம இந்த நோய் நிரந்தரமாக குணப்படுத்திக்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். பொதுவாக சர்ம நோய் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அலர்ஜி சார்ந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு மனசில் அடிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க விஷயமா இருக்கு. மனசில் இருக்கிற விஷயமும் அதான் இருக்கு. அலர்ஜி அப்படின்றப்போ எடுத்துக்கிற உணவு மூலயமா அலர்ஜி வருதுன்றதான் பல பேரோட கண்ணோட்டமாக இருக்கு. என்னென்ன உணவுகள்லாம் சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுத்துக்க கூடாது? ஓகே, ஸோ இப்போ என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள், குறிப்பாக சைவ உணவுகள் எடுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. சைவ உணவுகளையும் நமக்கு அலர்ஜி வந்து ஏற்படும். அதாவது நம்ம பாரம்பரியமாக நம்மளோட மருத்துவத்திலையும் வந்துட்டு ஒரு சில உணவுகள் வந்து அலர்ஜி ஆகக்கூடிய விஷயங்கள், இதை வந்து தவிர்க்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பட் இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய அனைத்து உணவுகளும் நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வரக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து பார்த்துக்கிட்டோம்னா, இயற்கையான ஒரு விஷயங்களாக இல்லாமல் நிறைய கெமிக்கல் பேஸ்டு உணவுகளாக இருக்கிறதுனால எல்லா வகையான உணவுகளும் ஒரு சில நபருக்கு வந்து அலர்ஜி ஆகுது. ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து சித்த மருத்துவத்தில் வந்து கத்திரிக்காய் வந்து அவாய்ட் பண்ணோம், பாவக்காய் வந்து மருந்துகளை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதுனால பாவக்காயை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போது ஒரு 3 காலம் நம்ம ஒரு மூலிகை சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பாவக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா இதற்கு முன்னாடி நம்ம அந்த மருந்துகள் எல்லாம் நம்ம பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பாவக்காய்க்கு இருக்கிறதுனால நம்ம பாவக்காய் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ கத்திரிக்காய் வந்து பேசிக்காகவே நம்ம உடலில் வந்து நமக்கு ஒரு தோள்கள் வந்து ஒரு இச்சிங் ஏற்படக்கூடிய அந்த ஒவ்வாமையான ஒரு விஷயங்கள் வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சோளம், மக்காச்சோளம் எடுக்கிறதுனால ஒரு சில நபருக்கு வந்து கேழ்வரகு, இது எல்லாமே வந்து அலர்ஜி ஆகும். ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். அதை தாண்டி பர்டிகுலராக ஒரு நபருக்கு வந்து எந்த உணவு சாப்பிடும்பொழுது தோளில் பிரச்சனைகள் அதிகமாகிறதோ அந்த உணவு அவாய்ட் பண்ணும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து பீன்ஸ் அப்படின்னா, இப்போ சோரியாசிஸ் நோய்க்கு பீன்ஸ் சாப்பிடும்போது நார்மலாக இருப்பாங்க, எந்த பிரச்சனைகளும் இருக்காது. அதே இன்னொரு நபருக்கு அந்த காய் எடுக்கும் பொழுது அலர்ஜி ஆகும். ஸோ அதனால் ஒவ்வொரு நபருக்கும் என்ன வகையான உணவுகள் அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக கணிச்சு அந்த உணவை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அசைவ உணவுகள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். அப்போ தான் முழுமையாக ஒரு தீர்வு காண முடியும். அதே மாதிரி சைவ உணவுகள்லையும் அலர்ஜியான உணவுகள் வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இப்போ ஒரு 6 காலம் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, குணமாயிட்டே இருக்கும். ஒரே முறை மட்டும் அந்த அலர்ஜியான உணவுகள் சாப்பிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக அவங்களுக்கு ரிவர்ஸாக மாறிடும். பழைய நிலைமைக்கு இருந்த நிலைமைக்கே திரும்பவும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன், எனக்கு குணமாகவே இல்லை, திரும்பவும் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்போ நான் சாப்பிட்ட மருந்துகள் எல்லாமே டோட்டலாக வேஸ்ட்டா அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ நம்ம உணவுகள் வந்து நம்மளோட அந்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொமையான உணவுகள் அலர்ஜியான உணவுகள் போகும் பொழுது உடனே நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளையணுக்கள் பல மடங்கு உற்பத்தி ஆகி அதை ரிஜெக்ட் பண்ணும். ரிஜெக்ட் பண்ணும்போது நமக்கு அது ஸ்கின்ல வந்து வெளிப்படையாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ட உணவுகள்னால தான் தோல் உரியுது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை மோஸ்ட்டாக. ஸோ இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? விஜயகுமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க விஜயகுமார்? சென்னையில இருந்து பண்றோம் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? உங்க வயசு? 42 மேடம். ஓகே ஃபைன் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. எடுத்து
அது அது இல்லாம மேடம் அப்படி கீழே வேற இருக்குல்ல மேடம் அந்த இடம் பயங்கரமா வலிக்குது மேடம் லெப்ட் சைட்ல சரிங்க சார் ஓகே உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தான் ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்கணும் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இது நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னும் அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப அதிகமாகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மலாக உட்கார்ந்துருந்தாலோ இல்லை நடக்கணும் அப்படின்னா கூட ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ இப்போ உடனடியாக நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் இந்த பிரச்சனைக்கும் நம்ம நல்ல சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஒரு பவுடர் மட்டும் கொடுக்குறோம் அது உள்ளுக்கும் எடுத்துக்கணும் அதே மாதிரி இன்னொரு சிகிச்சை முறை அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு பத்து மாதிரி ஒரு பவுடர் கொடுக்குறோம் ஸோ அதை அதை எக்ஸ்டர்னலாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி இப்போ என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்ம பார்த்து அதுக்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்துட்டு ஒரு பெயின் கில்லர் எடுத்தாலோ இல்லைனா வேறு விஷயங்கள் நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்பராக ரிசல்ட் வந்து கிடைக்காது இன்னும் ஸ்டேஜஸ் வந்து அதிகப்படியாக தான் நமக்கு போயிட்டுருக்கும் ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு டைரெக்டாக போய் கன்சல்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கள் சார் உங்கள் பேர் என்ன மேம் அம்மா கால் கேட்குறேன் ஓகே ஃபைன் சார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நீங்கள் ட்ரிப்ஸில் என்ன ஓகே அம்மாவோட வயது என்ன சார் அம்மா 48 ஓகே டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்கள் வணக்கம் மேம் அம்மாவுக்கு ஒன்றுக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஓகே வயிறு உப்பி போயிருக்கு அப்புறம் உடம்பு ஃபுல்லாக வலிக்குதுங்கிறாங்க ஓகே மோஷன் ப்ராப்ளம் இருக்கா மோஷன் ப்ராப்ளம் இருக்கு மோஷன் இருக்கு ஓகே பசி எடுத்து சாப்பிடுறாங்களா பசி எடுத்து ஆமாம் பசி எடுத்து சாப்பிட்றாங்க சரி ஓகே ஸோ உடலில் வந்து வாதம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு நாடி பார்க்கும்பொழுது இந்த வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வாதத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம் வந்து தானாக சால்வ் ஆகும் ஸோ உடலில் வந்து அந்த வாதம் அதிகமாகும் பொழுது ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு வலிகள் வந்து காணப்படும் ஸோ இதுக்கு இரண்டு காரணம் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து மலச்சிக்கல் பிரச்சனை அதுக்கப்புறம் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜீரண உறுப்புகளை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து செயல்பட ஆரம்பிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மலச்சிக்கல் பிரச்சனை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உணவுகளில் நிறைய கீரை காய்கறி பழங்கள் எடுத்துக்கணும் நார்ச்சத்தில் உணவு பொருட்கள் எடுத்துக்கணும் தண்ணி நிறைய குடிக்கணும் வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுக்கணும் உடல் வந்து ரொம்ப உஷ்ணம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 1 முறை கூட மோஷன் போகலை அப்படின்னா கண்டிப்பாக அது உடலை கழிவுகளோட தேக்கம் வந்து இருக்கிறதுனால வாதம் அதிகமாகும் அதுக்கடுத்து நமக்கு வரக்கூடிய அனைத்து ப்ராசஸும் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா குடலில் இருக்கக்கூடிய அந்த மலத்தை வந்து நம்ம வெளியில் தள்ளணும் அதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக இப்போது நீண்ட நாட்களாக வந்துட்டு மலம் வந்து அந்த இன்டெஸ்டைன்லேயே தங்கி இருக்கிறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு மூலிகை பொடிகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2-3 days ஆகும் அது ஃபுல்லாக கிளென்ஸ் ஆகிறதுக்கு பட் அதை விட ஒரு அருமையான ஒரு மருந்து வந்து வேப்ப எண்ணெய் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தங்கி இருக்கக்கூடிய அந்த மலத்தை வந்து நம்ம வேப்ப எண்ணெயும் விளக்கெண்ணையும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேப்ப எண்ணெய் எதுக்காக நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மலத்தில் வந்து நமக்கு நிறைய பூச்சிகள் வந்து இருக்கும் ஸோ அதுவும் எல்லாமே நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகி நமக்கு வெளியில் வரணும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 days வந்து நீங்கள் வேப்ப எண்ணெயும் விளக்கெண்ணையும் வந்து ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கணும் இப்போது இது வந்துட்டு ஒரு 5 ml எடுத்துக்கிறீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து ஒரு 5 ml எடுத்துக்கோங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுக்கும் பொழுது கொஞ்சம் வயிறு வலிக்கும் பட் இருக்கக்கூடிய அந்த மலங்கள் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும் ஒரு 3 days வந்து தொடர்ச்சியாக இது எடுத்தீங்க அப்படின்னா அந்த மலக்கட்டுகள் வந்து இருக்கும் அந்த மோஷனே வந்து ரொம்ப அப்படியே ஸ்டோன் மாதிரி ஹார்டாக வந்து இருக்கும் அது வந்து இன்டெஸ்டைன் மூவ் ஆனால் கூட அந்த ஸ்டோன் வந்து நமக்கு ஹார்டாக இருக்கிறதுனால வெளியில் வராது ஸோ இதுக்கு வந்து நம்மளோட மருத்துவமனையில் பேதிக்கு வந்து ஃபஸ்ட்டு மருந்துகள் கொடுப்போம் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இந்த 3 நாட்கள் இந்த எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமாக திரிபலாச்சூர்ணம் வந்து எடுத்துக்கோங்க எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு 5 grams வந்து சாப்பிட்டு ஒரு 2 hours கழித்து நீங்கள் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம் ஸோ இதை சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மோஷன்லேயே வந்து வாதம் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து கரெக்ட் டைம்க்கு வந்து சாப்பிட்றது நல்ல விஷயம் அடிக்கடி வந்து நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சாப்பிடும்பொழுது நடுநடுவில் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ என்னாகும்னா நமக்கு காற்றுகளும் நமக்கு உள்ளே போகும் தண்ணி குடிக்கிறதுனால
அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸும் நமக்கு டைலேட் ஆகி நமக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம்னாலையும் நமக்கு வந்து வயிறு உபசம் ஏற்படும். ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி சாப்பிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி குடிக்கணும். அப்போ தான் டைஜஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக நடக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக டைஜஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஒரு மூலிகை குறிப்பு மட்டும் சொல்கிறேன், அது வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் இந்த வயிறு உபசம் பிரச்சனை பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது கொடுக்கலாம். சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு இது எல்லாமே நீங்கள் சம அளவு எடுத்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு 5 கிராம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கணும். எடுத்துக்கும்பொழுது அந்த கேஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே பாடியில் இருக்கக்கூடிய பெயின் தானாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ எப்பயுமே நமக்கு வலி அப்படின்னா உடனே வலி மாத்திரை தான் எடுத்துக்கிறோம். இதுக்கு மூல காரணம் அங்கங்கே வந்து நமக்கு இந்த வாதம் தங்கி இருக்கிறதுனால தான். ஸோ அந்த வாதத்தை குறைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு நார்மலாகும். அதே மாதிரி ரொம்ப கிழங்கு ஐட்டம்ஸு, நிறைய பருப்பு ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். அதே மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு குறு நடை அப்படின்னு சொல்வோம், ஒரு மைல்டாக ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போகிறது நல்ல விஷயமா இருக்கும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு 100% உங்களுக்கு ஏ ஒரு கிடைக்கலை அப்படின்னா நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு டைரெக்டாக வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு 1 மந்த் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலாக இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? டாக்டர்கிட்ட பேசணும். நிச்சயமா பேசலாமா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ஆர்காட்ல இருந்து கால் பண்றேன். என் பேர் சுல்தானா பானு. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேம், எனக்கு தான் மேம், எனக்கு கிட்ல கல் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, சரிம்மா. நன்றி மேம். உங்க வயசு என்னம்மா? ஹலோ, உங்க வயசு என்னம்மா? ஓகே. ஸோ என்ன பிரச்சனை? கிட்னிக்குள்ளே ஸ்டோன்ஸ் இருக்குது, அது வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு வலிகள் வந்து குறையும். நீங்கள் வெறும் மாத்திரைகள் மட்டும் போட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வலி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு விஷயம். கிட்னிக்குள்ளாரே இருக்கக்கூடிய கற்களை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியேற்றணும், இல்லைனா அந்த ஸ்டோனோட சைஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வலிகளும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் தாங்கக்கூடியாத வலி வரைக்கும் நமக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பராக தண்ணி குடிங்க. நம்மளோட மருத்துவமனையில் 50 ml கஷாயம் வந்து கொடுக்குறோம். ஸோ அது எடுக்கும்பொழுது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிரேக் ஆகி யூரின் வழியாக பாஸ் ஆகும். இதை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு முறை யூரின் பாஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபில்டர் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன்ஸ் வெளியில் வருது தெரியும். ஸோ சின்ன சின்ன ரவை மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கு ஒரு 3 மாத காலம் சிகிச்சை எடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து மருந்துகள் எடுத்து ஒரு 15 டேஸ்லேயே அந்த ஸ்டோன்ஸ் வந்து வெளியில் வந்துடும். ஸோ உங்களோட தேகி எப்படி இருக்குது, ஒரு உடல் வந்து ரொம்ப எப்படி இருக்குது, உஷ்ணமாக இருக்கா எப்படி இருக்குன்றதை நம்ம நாடி பரிசோதனை செய்து அதற்குரிய மருந்துகள் கொடுப்போமா. நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனை உங்களுக்கு நியர்பை பிரான்ச் எங்கே இருக்குன்னு நீங்கள் டேரக்டாக போய் பாருங்கள். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், உங்கள் பேர் வந்து சுரேஷ் பேசுகிறேன் மேடம். ஓகே சுரேஷ், இது யாருக்கான கேள்வி சுரேஷ்? எனக்கு தான் கேட்கணும். உங்களோட வயது? வயசு 36 ஆகுது மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் மேடம், இப்போ இந்த பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கு மேடம். நான் வெல்டிங் வேலை செய்கிறேன். சரிங்க. இப்போ எங்கள் ரிலேஷன் வந்துட்டு உங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க சேலத்தில், மூட்டு வலிக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிங்க, ஓகே. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கு, இப்போ பரவாயில்ல அப்படின்னாங்க. சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே, தேய்மானம் இருக்கிறதா சொல்றாங்க, ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் சொல்றாங்க மேடம். எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். இப்போ இதுக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்ரே ஏதாவது எடுத்தீங்களா? ஆமா, எக்ஸ்ரே அது ஏதோ L4 L5 ஏதோ அதுல இருந்து தேய்மானம் இருக்கு அப்படினு சொல்றாங்க மேடம். சரி, ஓகே. ஸோ இப்போது இது நம்ம வர்ம சிகிச்சை மூலியமாக நம்மளால் குணப்படுத்த முடியும், சரிங்களா? ஸோ கவலைப்பட வேண்டாம். நிறைய பேர் இந்த L4 L5 டிஸ்க் ப்ரோலாப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பல்ஜாக இருந்தாலும் சரி, ஒரு சர்ஜரி வந்து எடுக்கிறாங்க. ஸோ சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெயின் இருக்குது,
ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் தான் நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பெயின் வந்து வந்துடுது. பழைய நிலைமைக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பெல்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்போ நடக்கும்பொழுதும் பெல்ட் இல்லாமல் என்னால் நடக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம வர்ம சிகிச்சை மூலமாக கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு 8 to 10 sittings வரைக்கும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட மருத்துவமனையில் மூலிகை தைலங்கள் கொண்டு உங்களுக்கு அந்த பஞ்சகர்ம சிகிச்சையோடு சேர்த்து வர்ம சிகிச்சையும் நம்ம சேர்த்து செய்வோம். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளும் நம்ம வெளியேற்றக்கூடிய சிகிச்சைகள், நரம்புகளும் அதே மாதிரி ரத்த ஓட்டமும் நார்மலாக இருக்கிறதுக்காக நம்ம மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ஸோ அதை எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் குறையும். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால ஒரு சில பிரச்சனைகள் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பெண்ட் பண்ணி நிமிந்து அடிக்கடி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடியது, இல்லை வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடியது, ரொம்ப அதிகப்படியான வெயிட் வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹிப் போன்ஸில் வந்து நமக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக கிராஜுவலாக இருக்கக்கூடிய ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணுறது நல்லது. ஒரு தொடர்ச்சியாக ஒரு 8 sittings நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கியர் பண்ணிக்கலாம். ஸோ சேலம்ல நம்மளோட பிரான்ச்சில் போய் நீங்களும் பார்த்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக குணமாகும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? தேனி மாவட்டத்திலிருந்து. ஹலோ, தேனி மாவட்டத்தில் முத்துராஜ் பேசுகிறேன் மேடம். ஓகே முத்துராஜ், இது யாருக்கான கேள்வி சார்? சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார். எனக்காக மேடம். ஓகே ஃபைன், உங்க வயசு? எனக்கு 37 ஆச்சு மேடம் எனக்கு வயசு. ஓகே சார், பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. 37 ஆச்சு மேடம். சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார், அப்பதான் உங்க கேள்வி தெளிவா இருக்கும். உங்களோட கேள்வி என்ன மேடம்? வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம், எனக்கு வந்து 37 ஆச்சு மேடம். சரிங்க. ட்ரிங்க் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம், இப்ப விட்டுட்டேன். சரிங்க. இப்ப வலுத்த வெளியே நரம்பெல்லாம் ஒரு சைடுல வந்து வலிக்க ஆரம்பிக்குது. ஓகே, வயிறு எரிச்சல் இருக்கா? ட்ரீட்மென்ட் உங்களை பாக்கணும்னு நான் டிவி நிகழ்ச்சி பார்த்து பார்த்து ஒவ்வொரு டைம் நான் கால் பண்ணேன், எனக்கு கிடைக்கல மேடம். சரி, ஓகேங்க சார், லைன் நிலை கிடைச்சதுக்கு கோடி நன்றி மேடம். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம், தொடர்ச்சியாக நிகழ்ச்சி பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். இந்த இந்த குடி பழக்கத்தை வந்து விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா என்ன வகையான மருத்துவ முறைகள் இருந்தாலும், குடியை மறக்கிறதுக்கு நிறைய சிகிச்சை முறைகள் இல்லை நிறைய சென்டர்ஸ் இருந்தாலும், இந்த பழக்கத்தை விடணும் அப்படிங்கிறது பர்டிகுலராக அந்த நபர் மனசால் நினைச்சால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக வந்து விட முடியும். ஸோ இனிமேலும் நீங்கள் இனிமேல் நீங்கள் விட்டுட்டீங்க, ஸோ இனிமேல் ஏதாச்சும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு நிகழ்ச்சிகளோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் திரும்ப அதை கண்டினியூ பண்ணாமல் இருக்கிறதுக்கான மன தைரியத்தை நீங்கள் கொண்டு வர்றது நல்ல விஷயமா இருக்கும். இப்போது இப்போ அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு லிவரு, அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் ஆர்கன்ஸ், அந்த லேயர் எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். அது எல்லாமே நம்ம திருப்பி நம்ம கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம், பயப்பட வேண்டாம். இப்போ எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த புண்ணாக இருக்கும்பொழுது நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தண்ணீர் குடித்தால் கூட உங்களுக்கு வயிறு எரிகிற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், குறிப்பாக கம்ப்ளீட்டாக வந்து காரம் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஐட்டம்ஸ் வந்து கரெக்டாக வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். தண்ணி வந்து ப்ராப்பராக ஒரு 3 liters குடிங்க. அடிக்கடி வந்து மணத்தக்காளி கீரை வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மணத்தக்காளி கீரை அப்படிங்கிறது நமக்கு 2 வகையில் வந்து உபயோகப்படுத்தும். அதாவது இப்போ இந்த குடி பழக்கத்திலே வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க, அதிலிருந்து மீண்டு வெளியிலே வர முடியல அப்படின்றவங்க இந்த மணத்தக்காளி கீரை வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டே வந்தாங்க, வாரத்தில் 1-2 முறை எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த அந்த மறதி தன்மை வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதில் அவ்வளோவா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு போகாது. ஸோ இது இதுக்கும் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் வந்து தானாகவே ஆற ஆரம்பிக்கும். ஸோ இது இது வந்து நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ இது நீங்கள் அடிக்கடி எடுத்து உபயோகப்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் வந்து நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்துறது நல்ல விஷயம். தேங்காய் பால் அடிக்கடி எடுத்துக்கோங்க. பாதாம் பிசின் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும்.
இந்த பாதாம் பேசின் வாங்கும்பொழுது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கற்கண்டு மாதிரி இருக்கும். ஒரு மூன்று துண்டு வந்து நைட்டில் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து அதை எடுங்க. இது வந்து உடலுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி தன்மையை தரும். அதே மாதிரியும் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் தன்மை இது எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதற்கு கூட நிறைய வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கலாம், இளநீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த புண் ஆற ஆற உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து லிவரோட ஃபங்க்ஷன், லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியில் வரணும். அதே மாதிரி அந்த லிவரோட ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சிருக்கும். அதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸு இது எல்லாமே வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம எல்எஃப்டி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த அல்கலைன் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியேஷன்ஸ் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். அது எல்லாமே நார்மலுக்கு வரணும் அப்படின்னா கீழாநல்லி எடுத்துக்கலாம். ஸோ கீழாநல்லியும் அதற்கு கூட கரிசாலை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது ரெண்டும் சம அளவு எடுத்து நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி காலை வெறும் வயிற்றில் ஒரு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக எடுங்க. லிவரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுத்தமாகும். ஆல்ரெடி நீங்கள் அந்த எடுத்திருக்கக்கூடிய அந்த 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 நீங்கள் ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, ஸோ அதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் எல்லாமே நமக்கு அப்சர்வ் ஆகிருக்கும், பிளட்லேயும் அப்சர்வ் ஆகிருக்கும், ஆர்கன்ஸ்லேயும் இருக்கும். ஸோ அது எல்லாமே நல்லா ஃப்ளஷ் அவுட் ஆகி நமக்கு வெளியில் வந்துடும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை இன்னும் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகப்படுத்தணும். இதற்கு எல்லாம் நம்மளோட மருத்துவமனையில் சிகிச்சை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நியர்பை பிரான்ச் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள். கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய நிலைமை வந்து மாற்றி உங்களோட உடலோட ஆரோக்கியத்தை நம்மளால் மேம்படுத்த முடியும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சுதா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் வந்து சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே ஃபைன் மேடம். இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? எனக்கு 30 வயசு ஆகுது. ஓகே ஃபைன் மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு ரொம்ப பேக் பெயினா இருக்கு, ஒரு ரைட் சைடு ஃபுல்லா வலிக்குது, கை கால்லாம் நடுங்குது, ரொம்ப ஜுரம் அடிக்குது. சரி, வாமிட் வேற வர மாதிரி இருக்கு, அதனால எதுனாலனே தெரியல. எவ்வளவு நாளா இருக்குமா? எனக்கு ஒரு மூணு நாலு நாளா இருக்கு மேடம். ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த ரைட் சைடு மட்டும் ரொம்ப வலிக்குது, முட்டி எல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம். ஓகே, சளி இருக்கா? சளி இல்ல மேடம், ஆனா யூரின் போனா எரியுது, ரொம்ப எரியுது. ஓகே, இப்போ டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குமா பாத்தீங்களா? நீங்க டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணீங்களா? இன்னும் போகல மேடம், போகணும், என்னால சுத்தமா போக முடியல. சரி, ஓகே. ஸோ இப்போ ஆல் டேஸ் வந்து 4 days ஆயிடுச்சு, நீங்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். எதனால இப்படி இருக்குது? பொதுவாகவே நமக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜாயின்ட் பெயின் வர ஆரம்பிக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு நீங்கள் இந்த மாதிரி பேக் பெயின் சொல்கிறீங்க. ஸோ இது எதனால் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். அதை விட முக்கியம் எதனால் இந்த ஃபீவர் வருது, 4 days இருக்குது, நீங்கள் உடனே மருத்துவர் போய் பார்க்கறது நல்ல விஷயமா. ஸோ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இஞ்சி கஷாயம் மட்டும் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டே வாங்க. இது எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கியூர் ஆகும். பட் இதோட கண்டிப்பாக நியர்பை டாக்டர் போய் பார்க்கறது நல்ல விஷயம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ அம்மா, வணக்கம்மா, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன்மா. ஓகேம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் பிரேமா, வயசு 60. ஓகே பிரேமாம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ச்சியாக பேசலாம், டாக்டர் லைனில் தான் இருக்காங்க. ஆ சரிம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறேன். சரிங்கம்மா. கொஞ்சம் அலர்ஜி பிரச்சனை எனக்கு இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. சரி. அதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, திருப்பி நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் தூக்கமே வரல, மூக்குள்ள தண்ணி ஒரே தும்மல் தும்மலாக இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல மருந்தாக சொல்லுங்க மேடம், எனக்கு நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ அலர்ஜி அப்படிங்கிறது எதனால் ஃபஸ்ட்டு ஏற்படுது அப்படிங்கிறத பாருங்க. காலையில் மதியம் நைட்டு என்ன உணவு சாப்பிட்டீங்க, அதில் என்ன காய்கறி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. இப்போது நமக்கு தோலில் மட்டும்தான் அலர்ஜி ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது, நம்ம சாப்பிட்ற உணவுகள்னால. குறிப்பாக ஒரு சில நீர் காய்கறிகள் எடுக்கும்பொழுது உடனே நமக்கு மூக்கல்லேருந்து நீர் வடியும், அந்த சளி தொந்தரவுகளாக அது மாறிடும். ஸோ இதுவும் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான். ஸோ நம்ம சளி பிடிச்சிருச்சு, அலர்ஜி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பட் எதனால் ஏற்படுதுன்றதை கொஞ்சம் கவனிங்க. ஸோ எந்த உணவு சாப்பிட்டீங்கன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் இருந்தபடியே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடதோட இலை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 5-8 இலைகள் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 15 மிளகு வந்து நல்லா பவுடர் பண்ணி நுணுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு வந்து 4 பல் பூண்டு, இதையும் 1-2 தட்டி போட்டு நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி
ஒரு 60 ml வந்து நீங்கள் தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த அலர்ஜினால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷனால் உங்களுக்கு ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடாதோடைய கஷாயம் எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். ஸோ இது ஒரு 3 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ தண்ணி குடித்தாலும் சுடுதண்ணி குடிங்க. ஹாட் வாட்டர் குடிக்க குடிக்க உங்களுக்கு அந்த கிருமிகள் எல்லாமே உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். எப்பவுமே மூக்கிலேருந்து நீர் வடியுது அப்படின்னா நீர் வடியறதுக்கு ஸ்டாப் பண்ணுற சிகிச்சை பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆடாதோடைய கஷாயம் கூட உங்களுக்கு அலர்ஜினால் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன் கியூர் ஆகிறதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மூக்கிலேருந்து உடனே நீர் வடியதை ஸ்டாப் பண்ணீங்க இல்லை வேறு ஏதாவது மருந்துகள் போட்டு ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அப்படியே உங்களுக்கு பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ எலிமினேட்டிங் ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் எல்லாமே மூக்கில் நீர் வடிகிறது மூலயமாக அந்த கிருமிகள் எல்லாமே வெளியில் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கட்டும். அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவே தானாக ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம உள்ளுக்கு மூல காரணத்துக்கான சிகிச்சைகள் கஷாயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். அப்புறம் ஒரு முறை வேதி பிடிங்க, நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். சிம்பிளாக வந்து மஞ்சத்தூள் கூட நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வேதி பிடிக்கலாம். ஸோ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஹாட் வாட்டர் குடிச்சிட்டே இருங்கம்மா, தானாகவே கியூர் ஆக ஆரம்பிக்கும். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசஸ் சார்ந்து பல விதமான கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். பொதுவாக சொரியாசஸ் அப்படின்றது சில பேர் கொண்டு இதுதான் சொரியாசுன்றது புரியாமே இருக்கும். வேறு வேறு மருந்துகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 5 வருடம் 6 வருடம் தாண்டின பிறகு தான் சொரியாசஸ்ன்றதே தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதுதான் சொரியாசஸ்ன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இல்லை ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஒரு பேட்ச் வந்து நமக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் லெவலில் விட கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கும். அதாவது கொஞ்சம் தடிமனாக இருக்கும், தோள்கள் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும். அதில் அதே மாதிரி அந்த இடத்துலேருந்து நமக்கு தோல் வந்து உரியும். அந்த உயிர தன்மை வந்து நமக்கு டிராஸ்டிக்காக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தோள்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் உரி அந்த உரிகிற தன்மையில் நமக்கு அந்த தோள்கள் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அப்படியே ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த பேச்சஸ் பார்க்கும்பொழுது கூட நார்மல் ஸ்கின்னை விட இந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஷைனிங்னஸ் தெரியும். ஸோ ஷைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளம்க்கு இச்சிங் இருக்காது, பட் இந்த சோரியசஸ்க்கு இச்சிங் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு எரியிற தன்மை, அந்த இடத்துல வந்து ஒரு எப்பவுமே ஒரு நெருப்பு பட்ட மாதிரி ஒரு எரியிற தன்மை இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா நமக்கு சொரியும் பொழுது உடனே ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு ப்ளீடிங் வந்துருச்சு அப்படின்னாலே அது கன்ஃபார்மாக நம்ம சோரியசஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்கின் உதிர தன்மை, அந்த தோல் வந்து தடிமன் ஆகக்கூடிய பிரச்சனைகள், தோல் உரிகிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. நிறைய பேர் வந்து டேண்ட்ரஃப் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்போ தலையில் கூட இந்த சோரியசஸ் வந்து வரும். ஸ்டார்டிங்கில் என்ன நினைப்பாங்கன்னா வந்தது மேடம் ஒரு பவுடர் மாதிரி வந்துச்சு, நாங்கள் வந்து பொடுகு நினச்சிக்கிட்டோம், அப்புறம் தோல் மாதிரி உறிஞ்சது, தோல் தான் உரியதை நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அது மாதிரி கிடையாது. அந்த ஸ்கின்னோட ஷைனிங்னஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உரிகிற தன்மை வந்து பார்க்குறதுனால நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, என்னென்ன விஷயங்கள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் வந்துட்டு குணமாயிட்ட பிறகு திரும்ப ரெக்கரண்ட்டாக வர ஆரம்பிக்குதுன்றப்போ எந்தளவுக்கு அவங்க உடனே அதற்கான ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கணும் வராமல் தடுக்கிறதுக்கு? ஓகே, ஸ்டெப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக டயட்டில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இது அலர்ஜியான விஷயங்கள்னால அக்ரவேட் ஆகக்கூடியதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிசீஸ் வந்து கியூர் ஆகிடும், கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும், ஸ்கின் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும், அந்த பேச்சஸே இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு பழைய நிலைமைக்கு மாறிடுவாங்க. அப்போ என்ன நினைப்பாங்கன்னா இந்த நோய் எனக்கு முழுமையாக குணம் ஆயிடுச்சு, எல்லா வகையான உணவுகளும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்களுக்கு என்னென்ன உணவுகள்லாம் அலர்ஜி ஆகுதோ அதை பழையபடி எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அலர்ஜியான உணவுகள் திரும்பவும் எடுக்கும் பொழுது இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து திரும்பவும் வரும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த நோய் முழுமையாக குணமாயிடுச்சு, திரும்ப திரும்ப வருது, பட் டாக்டர் வந்து முழுமையாக குணம் ஆகிடும்னு சொன்னாங்க, மறுபடியும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அலர்ஜியான விஷயங்கள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளோட மைண்ட் லெவலை நம்ம காமாக வச்சுக்கிட்டு அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே இது தானாகவே கியூர் ஆகும், திரும்பவும் வராமல் பார்த்துக்க முடியும். ஓகே மேம், இந்த 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டே வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் கட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.